நாகூர்ல தர்கா தான் ஃபேமஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க பொட்டி சோறு கூட ஃபேமஸ் தெரியுமா? ரீசெண்டா வீக்கெண்ட்ல நாகூர் பொட்டி சோறு சாப்பிடலான்னு ஃப்ரெண்ட்ஸோட போலான்னு கிளம்பணும். போறப்ப இளநீர் எல்லாம் குடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண இன்க்ரீஸ் பண்ணி நாகூர் பொறுத்தவரை நாகூர்ல எந்த கடைக்கு போனாலும் பொட்டி சோறு காலியாட்டு காலியாட்டுன்னு சொல்லிட்டாங்க. பொட்டி சோறுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நெய் சோறுல அவங்க ஸ்பெஷலா செஞ்ச சிக்கன் கிரேவியும் தாளிச்சாவும் லேயர் லேயரா ஊத்தி கொடுப்பாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடறப்ப செம்ம டேஸ்டா இருக்குமா. ஆனா நாங்க லேட்டா போனதால சாப்பிட முடியல. சரி, பிரியாணி சாப்பிடலன்னு நம்ம வந்த கடை தாங்க நாகூர் பொட்டி சோறு உணவு. அண்ணா சுட சுட இருந்த பிரியாணியை பனை ஓலையில செஞ்ச பொட்டியில போட்டு கொடுத்தாங்க. பிரியாணி சாப்பிட்றப்ப அதோட ஃப்ளேவர் செம்மையா இருந்துச்சு. பீசஸ் எல்லாம் ரொம்பவே அருமையா கூப்பா இருந்துச்சு. அவங்க குடுக்கிற கிரேவியை ஊத்தி சாப்பிடறப்ப டேஸ்ட் உண்மையாவே இருந்துச்சு. பிரியாணியோட குவான்டிட்டி எல்லாம் ரெண்டு பேர் சாப்பிடற அளவுக்கு நல்லாவே கொடுத்திருந்தாங்க. பிரியாணியோட ஒரு எக் கூட கொடுக்குறாங்க. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150. பொட்டி சோறோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 140. நீங்க நாகூர்ல பொட்டி சோறு சாப்பிடணும்னா 12:30 கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். அதுக்கு மேல வந்தீங்கன்னா வாய்ப்பு இல்ல. நீங்க யாராச்சும் நாகூர்ல பொட்டி சோறு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் டிடி பேச சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.